வணக்கம் நேயர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய குடிமை பணிகள் என்பது மிகவும் பெருமிதம் கொள்ளத்தக்க உன்னத பணி. சமீபத்தில் 2019 இந்திய குடிமைகள் பணி தேர்வுகளின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. அகில இந்திய அளவில் தமிழக மாணவர்கள் பலரும் சாதனை புரிந்துள்ளனர். இந்திய குடிமை பணி தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது, அதன் முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி கலந்துரையாட நம்மிடையே ஒரு சிறப்பு விருந்தினர் நிலையத்தில் இணைகிறார். அகில இந்திய வானொலியின் செய்தி பிரிவு இயக்குனர் திரு வி பழனிசாமி அவர்கள் நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். சமீபத்தில் வெளியான தேர்வில் அகில இந்திய அளவில் 47 இடத்தை பிடித்த ரா ஐஸ்வர்யா நம்முடன் ஸ்கைப் மூலம் இணைகிறார். அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் ஐஸ்வர்யா. நம்ம நாட்டில் உயரிய பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்திய குடிமைகள் பணி தேர்வு தான் நடத்தப்படுகிறது. நீங்கள் அப்படி ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றது மட்டும் இல்லாமல் பல மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. அதனால் ஒரு மாணவர் எதற்காக இந்த குடிமை பணியை தேர்ந்தெடுக்க வேண்டும், அது அவர்களுக்கு என்ன தரும், அவர்களால் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய முடியும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது அருமையான கேள்வி. நார்மலாக வந்து ஒரு சிவில் சர்வீஸ் அப்படின்னா மக்களுக்கு வந்து நிறைய சிந்தனைகள் வரும். எப்படி எப்படி படிக்கிறது, எப்படி வேலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு பக்கம். மெயினாக வந்து மாணவர்கள்ட ஒரு பயமும் இருக்கும். அதை தாண்டி வெற்றியடைந்தவர்களை பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் உயரிய பதவி அடைவது மட்டுமல்லாது சமூக பணி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சமூக பணி உங்களுக்கு ஒரு எளிதில் வந்து சமூக பணி வந்து கிடைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு தனியார் வேலையில் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேலை பண்ணுவீங்க, எவ்வளோ பேருக்கு வேலை செஞ்சு கொடுப்பீங்க, அது வந்து எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்றீர்களா, உங்களுடைய பணி ஏதாவது ரூபத்தில் சாதாரண ஒரு மனிதனுக்கு, கடைக்கோடி ஒரு இந்தியனுக்கும் போய் சேருவதற்கான ஒரு வழி இருக்குது, நம்பர் ஒன். இரண்டாவது, உங்களுடைய பணி வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகையில் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு எந்த ஒரு தனியார் வேலையிலும் கிடைக்கவே போகிறதில்லை. அப்போ என்ன அர்த்தம், இதனுடைய நாட்டினுடைய வளர்ச்சியில் நீங்கள் இருக்கீங்க, நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்க. அதை தாண்டி இந்த நாடு வளர்றதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து ஐசிஎஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சிவில் சர்வீஸில் வந்து நிறைய சர்வீஸ்கள் மாற்றப்பட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ் நிறையா வந்திருக்குது. ஒவ்வொரு சர்வீஸும் ஒரு தனித்தன்மமானது. இப்போ ஆல் இண்டியா சர்வீஸில் வந்து ஐஏஎஸ் அண்டு ஐபிஎஸ் இருக்குது, தனியாக வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது, மற்றபடி சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. எல்லா சர்வீஸுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சர்வீஸ். ஏதோ ஒரு வழியில் மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சிவில் சர்வீஸ்க்கு வருது. அதனால் நம்ம எப்படி, இன்னும் ஒரு விஷயம், நமக்கு வந்து நாங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ண காலத்தில் ஒரு 90s நீ ஒரே நாளையில் வந்து பிரபலியம் ஆகணுமா, அப்போனா நீ வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணு, ஐஏஎஸ் ஆகிட்டா ஐபிஎஸ் ஆகிட்டேனா உங்கள் வீட்டு முன்னாலே வந்து நிறைய பேர் வந்து பேட்டி காணுவாங்க, ஒரே நாளில் பிரபலியம் ஆகலாம். உண்மை பிரபலியம் ஆகலாம் அன்னைக்கு, அது தகுந்த அதுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ பேர் போய் ரீச் ஆகிற அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் பல்வேறு துறைகள்லேயும் ஒரு மிகப்பெரிய உச்ச பதவி அல்லது உயரிய பதவி அடையிறதுக்கான ஒரு வழியாக இந்த குடிமை பணிகள் இருக்குது. ஏன்னா வேறு எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் இந்த உச்சத்தை தொடுவதற்கு ரொம்ப ஆண்டுகள் ஆகும் இல்லையா? நிச்சயம் நிச்சயம் ரெண்டுமே இருக்குது. ஆக்சுவலாக இது உச்சம் தொடுவதற்கு வந்து இது அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு 7-8 தே டேக் சார்ஜ் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். நம்ம வந்து பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கிங், யூ ஆர் தி குயின், யூ டேக் ஆல் டெசிஷன் இல்லைங்களா. அதனால் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணுறாரு, என்னது நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. இன்றைக்கி பாருங்கள், இந்த கொரோனா தடுப்பு பணியில் இருந்துக்கூடிய ஆஃபீஸர் நம்ம எல்லோரும் பார்க்குறோம், மாவட்ட ஆட்சியர்களையும் அதுக்கடுத்து வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம், எல்லோரும் அவங்க தான் முதன்மையாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் எப்படி ஒரு சர்வீஸ்னு பாருங்கள், வேறு ஏதாவது சர்வீஸ் வேறு ஏதாவது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு தெரியுதா? அப்போ சிவில் சர்வீஸுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற இன்றைக்கி வந்து படம் போட்டு காமிக்குது நமக்கு. படம் போட்டு காட்டுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஸ்கைப் மூலம் இணைந்திருக்கிற ஐஸ்வர்யா கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசணும். ஐஸ்வர்யா, முதலில் நிலையத்தின் சார்பில் 47 இடத்தை அகில இந்திய அளவிலும் தமிழகத்தில் 2 இடத்தை பிடித்திருக்கிற உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. முக்கியமாக உங்ககிட்ட முதல்ல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நீங்கள் போன வருடமே இதற்கு முந்தைய வருடமே ஐஆர்ஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று பணியில் இருக்கிறீங்க அல்ல பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது மீண்டும் ஐஏஎஸ்ஐ எழுதி அதில் நம்ம தேர்வாகணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மேம், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஐஏஎஸ் ஆகணுங்கிறது தான் கனவு. அதாவது ஐஏஎஸ்க்காக தான் இந்த எக்ஸாம் நான் எழுதினது. இதில் வந்து ஐஏஎஸ் மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்னு
இது மட்டும் இல்லாம 24 சென்ட்ரல் எக்ஸாம் சர்வீசஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் 630 ரேங்க் செக்யூர் பண்ணதுல எனக்கு இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ் கிடைச்சது. இருந்தாலும் இதுவும் ரொம்ப நல்ல சர்வீஸ் தான். இருந்தாலும் நான் ஐஏஎஸ் ஆகணுன்றதுனால திருப்பி இந்த தொடர்ந்து பேசுவோம் அவரிடம். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல அந்த ஐஏஎஸ் ஆவது தான் அவங்களுடைய கனவுன்னு, இது வந்து பல பேருடைய கனவு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பல பேருடைய கனவை நனவாக்குன ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பல மாணவர்களை சந்திக்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகணும், இல்லை இந்த ஒரு ஐஏஎஸ் போன்ற சிவில் சர்வீசஸை தொடணும் அப்படின்னு விரும்புகிற மாணவர்கள் எப்போதிலிருந்து எந்த வயதிலிருந்து தங்களை தயார் செய்து கொள்ளணும்? இது நல்ல கேள்வி. மறுபடியும் இன்ஃபேக்ட் ஒரு ஏஜ், இந்த ஏஜ் தான் கணக்கு இல்லை. இப்போ ஒரு கடந்த பல ஆண்டுகளாக போட்டிகள் வந்து ரொம்ப அதிகமானதுனால என்னை பொறுத்தவரை இப்போ டிகிரி படித்த பிறகு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லுவேன், ஆனால் போட்டியினுடைய இது அதிகமாக இருக்கிறனால தே கேன் ஸ்டார்ட் 6 ஸ்டாண்டர்ட். ரொம்ப இளமையில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ 6வது வகுப்புலேயே நம்ம என்ன படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை நல்லா படிக்கணும், நல்லா ஞாபக சக்தி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜிகே எல்லாமே நீங்கள் பேசிக்காக என்ன புத்தகத்தை படித்தீங்களோ அதிலிருந்தான் கேள்விகள் வரப்போகுது. என்ன ஆகுதுனா, டிகிரி முடிக்கல படித்த பாடத்தை ஃபுல்லாக ஸ்கூலில் படித்ததெல்லாம் மறந்துருப்போம். அப்போ நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் வாங்கணும், ஐஏஎஸ் ஆகணும் இல்லை ஐபிஎஸ் ஆகணும், ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ணினீங்கன்னா யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். அது ஏன் வந்து 600ன்னு சொல்கிறேன்னா, 6வது வகுப்பில் தான் நம்ம கான்செப்ட், கொள்கைகளை பற்றி நம்ம படிக்கிறது, கோட்பாடுகளை பற்றி படிக்கிறதுலாம் அப்போ தான் வரும். சரிங்களா? ஒரு விதியை பற்றி படிப்போம், அந்த விதி எப்படி ரியல் லைஃப்பில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. ஏன்னா அந்த கேள்விகள் இப்போ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து ப்ரிலிமினரியில் ஜிகேயில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த க்வெஸ்டின் எல்லாமே நம்ம சின்ன வயசில் படித்த அந்த கான்செப்ட், அந்த கோட்பாடுகளை அசிமிலேட் பண்ணி அது எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை ஆகிறது அப்படிங்கிறது தான். அந்த கான்செப்ட் புரியாதன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த கான்செப்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்டேட் போர்டு புக்காக இருந்தாலும் சரி இல்லை சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த ஸ்டேட் போர்டில் இப்போலாம் லேட்டஸ்ட் புக் நல்ல புக்காக இருக்குது, ஆனால் ஸ்டில் சிவில் சர்வீஸை பொறுத்தளவுக்கு அவங்க அந்த சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க. அந்த புக்கு சப்போஸ் சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி இல்லை ஸ்டேட் போர்டு நம்ம படித்தாலும் சரி, நம்ம படிக்க புத்தகத்தை கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஸோ 6லேருந்து 12th வரைக்கும் ரெகுலராக படிக்கிறோம். என்கிட்ட நிறைய பேர் வெளியேப்பாங்க, சார் நீங்கள் 6வது புள்ளே படிக்க சொல்கிறீங்களே, எப்போ பிறகு நாங்கள் வேறு என்ன செய்கிறது, வேறு வேலைக்கு போகிறது அப்படின்னு. அதெல்லாம் வந்து என்ன வேலைக்கு போகிறது வந்து நம்ம முடிவு பண்ணிடணும். சிவில் சர்வீஸ் ஆகி ஐஏஎஸ் தான் ஆக போகிறோம் நமக்கு சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் ஹைலி அன்சர்டன். ஆனால் என்ன பாடம் படிக்கமோ அந்த பாடத்தை அருமையாக படிக்க வேண்டும், சூப்பராக படிக்கணும். என்ன வேலை பண்ணாலும் அந்த சூப்பராக வேலை பார்க்கணும். அதே மாதிரி என்ன பாடம் படிக்கமோ அதை அருமையாக படிக்கணும். அப்போ நல்ல வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதியை உருவாக்கிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கல, 11th 12th நம்ம வந்து கண்டிப்பாக குரூப் படிக்கிறோம். இப்போ நீட் எக்ஸாம்னா நீட் எக்ஸாம்லாம் இப்போ 9th பசங்க படிக்கிறாங்க, ஐஐடி ஜேஇலாம் இன்னும் சின்ன வயசுலேயே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ சிவில் சர்வீஸ்க்கு அப்படின்னா இந்த பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 4 இயர்ஸ் காலேஜில் படிக்கல, ஒரு 2 மணி நேரம் டிகிரி படிக்கணும். நான் நிறைய இடத்துல பேசுவேன், ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படித்தா போதும், உங்களுடைய எக்ஸாம் டைமில் படிக்கக்கூடாது. பட் நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது, எந்த கல்லூரியிலையும் வந்து உங்களுக்கு 24 மணி நேரம் கிளாஸ் இருக்கவே இல்லை. சரிங்களா? அப்புறம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கும், உங்களுக்கு செமஸ்டர் மிட் செமஸ்டர் எப்போ இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. மற்ற டைமில் படிக்கணும். மெயினாக நடப்பு நிகழ்வுகள், நம்ம பிள்ளைங்கள்ட்ட மிஸ் ஆகிற ஒரே விஷயம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிகிறதே கிடையாது. எல்லா செல்ஃபோனே மயமன் உட்கார்ந்துருக்குறாங்க. செல்ஃபோனை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. செல்ஃபோன் வந்து கொட்டி கிடக்குது, செல்ஃபோன் வந்து ஒரு கடல், அந்த கடல் கடலுக்கு போய் முத்தெடுக்கிற மாதிரி அந்த செல்ஃபோனில் நுழைஞ்சி நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் அதுக்குங்க. இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, நான் என்ன தேட போகிறனோ அந்த விஷயத்தை தேடிட்டு வெளியே வந்துடணும். அதான் கடலில் முத்தெடுக்கிறது, கடலில் எல்லாம் கிடைக்கும், ஆனால் முத்தெடுக்க போகிறவன் கரெக்டாக முத்தை மட்டும் தான் எடுப்பான், எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவான். அதே மாதிரி நமக்கு என்ன தகவல் தேவையோ அந்த தகவலை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். ஸோ 12th வரைக்கும் அப்புறம் டிகிரி, அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த படித்த பிள்ளைங்க ஒரு 22-23 வயசில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே தே ஆர் ஃப்ரம் சொல்ல மாட்டாங்க, பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் கல்லூரியிலே படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஏன்னா அவங்க அப்பா அல்லது ஒரு அங்கிள் ஆண்டி யாராவது ஒரு சர்வீஸில் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து பெரிய ஒரு ரோல் மாடலாக இருந்திருப்பாங்க. அந்த ரோல் மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சர்வீஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்டில்
கிளியர் ஆயிடுவாங்க. அதான் அந்த 22 வயசு 23 வயசுல வாங்குற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப இள வயதுலேருந்தே அவங்க தயாராகிட்டே வந்திருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கு நம்ம அரசு பள்ளியில படிச்சிருக்கோம், அப்ப நீங்க கூட சொன்னீங்கல்ல சிபிஎஸ்இ டெக்ஸ்ட் புக்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும்னு, அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. அரசு பள்ளியில தானே படிச்சிருக்கோம், கிராமப்புறத்துல வேற இருக்கோம், நகர்ப்புற மாணவர்களோட போட்டி போட முடியுமா? ஏன்னா இது ஒரு போட்டி தேர்வு, மிக அதிக அளவுல போட்டி இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அவர்களாலும் தேர்ச்சி பெற முடியுமா? ஏன்னா இப்ப நம்ம அந்த ஒரு ட்ரெண்டை பார்க்க முடியுது. நிறைய கிராமப்புற மாணவர்கள் அதுல வராங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதுக்கு நானே உதாரணங்க. நான் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கேன், 12 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி டிகிரி படித்தேன், அதுவும் மேக்ஸிமம் தமிழ் மாதிரி தான். அதே மாதிரி கஷ்டமெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கான்செப்டை நல்லா படிங்க. படிச்சிட்டிங்கன்னா அந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறத விட சிபிஎஸ்சி புக்கை படிக்கிறத விட உங்களுக்கு கான்செப்ட் மண்டேல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மீடியத்தில் புக்கை படிச்சிடணும். படிச்சுட்டு நல்லா தரவு பண்ணிவிட்டு சிபிஎஸ்சி புக் எடுத்து என்சிஆர்டி புக் எடுத்து படிக்கணும். அப்போ ஆக நம்ம படிச்சிருக்கோமே இந்த பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு அப்படியே அந்த அந்த படம் ஓடுன்னு சொல்லுவாங்களே, அப்படியே அவர் ரிவைண்ட் ஆகி படம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே முறை படித்தா போதும். ஏன்னா நம்ம தமிழ் ஆல்ரெடி கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம், இங்கிலீஷில் என்சிஆர்டி புக்கை படிக்கிறோம், ஓவர். அப்போ நீங்கள் பேசிக் கான்செப்ட் புரியாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சரியா? ஸோ அப்போ நம்ம புக்கை நல்லா படிச்சிட்டோம்னா என்சிஆர்டி புக்கை படிக்கல கஷ்டமே கிடையாது. இதை மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், ஐயோ நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஒரு பாட்டு. ரெண்டாவது, இப்போலாம் தமிழ் எக்ஸாம் எழுதலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, கேள்வியில் வந்து தமிழ் ஆங்கிலம், சாரி ஆங்கிலம் ஆங்கிலம் ஹிந்தி இதில் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன நடக்கும், கேள்வியை புரிந்து அதை தமிழாக்கம் பண்ணி மெயின் ரிட்டன் எக்ஸாம் தமிழில் எழுதலாம், ஆனால் நாம தமிழாக்கம் பண்ணி புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். தமிழக அரசு வந்து நம்ம பசங்க தமிழ் மீடியத்தில் படிக்க பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக பெரிய லெவலில் வந்து நிறைய புத்தகங்களை நல்ல குவாலிட்டி புக்ஸை வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வந்து இப்போ தமிழாக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த புக்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் தாராளமாக போய் டிபிஐயில் வாங்கிக்கலாம். அண்டு நிறைய புத்தகங்கள் தமிழுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம தமிழில் படித்தா நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறது மாதிரி இருக்கவே இருக்காது ஒரு பாட்டு. இன்னொன்று, ஐயோ குவாலிட்டியான புக்கு நமக்கு தமிழில் கிடைக்கலையே அப்படிங்கிறதெல்லாம் மாறிடும். இன்னும் ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் தமிழக அரசு எடுத்தனுடைய இந்த பெரிய ஒரு மாற்றம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கும். அதனால் நான் அரசு பள்ளியில் இருக்கிறேனே, இந்த ஆண்டு கூட அரசு பள்ளியில் இருந்து பாஸ் பண்ண பிள்ளைங்க நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மீடியம் வந்து ஒரு கன்ஸ்டெயின்ட்டே இல்லை. என்ன பிரச்சனைனா, தமிழ் படிக்கிற பசங்க எனக்கு தமிழ் தான் தெரியுது, எனக்கு ஆங்கிலம் பேச தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நிறைய பேர் பேசுவாங்க. நான் கூட என்னுடைய நிறைய இடத்துல என்கிட்ட பேசுவாங்க, பேசலாம் சொல்லியிருக்கேன். நானே இன்டர்வியூவில் மட்டும்தான் போய் ஆங்கிலத்துலேயும் முதல்ல பேசினேன். அது வரைக்கும் நான் ஆங்கிலத்தில் எங்கே பேசுனது கூட கிடையாது, ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஆங்கிலம் எப்படி வந்தது, அது பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி. எப்படி ஆங்கிலம் வளர்ப்பது, எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்னொரு இது ஒரு விஷயம் இருக்குது. எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதுங்கிறது அது அதுவும் ரொம்ப சிம்பிள். அப்படி தான் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஆல் இண்டியா ரேடியோ வேலை பார்க்குறேன். ஆனால் ஆல் இண்டியா ரேடியோனுடைய இங்கிலீஷ் நியூஸ் கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்தேன். நம்மளை அறியாமலே ஆங்கில அறிவு வளரும், நம்மளை அறியாமலே கான்வர்சேஷன் ஸ்கில் வளரும், சரிங்களா? இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அது இட்ஸ் நாட் சிம்பிள். அதனால் படிக்கணும் பாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னா மீடியம் ஒரு பொருட்டே இல்லை, தமிழ் மீடியம் ஒரு பொருட்டே இல்லை, இறங்கிற வேண்டியதான். இறங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி இருக்குது. இப்போ அதற்கான முனைப்பு தான் ரொம்ப முக்கியம். நிச்சயம் நிச்சயம். தொடர்ந்து பேசுவோம். ஐஸ்வர்யா, மீண்டும் உங்களிடம் வருகிறோம். இப்போ இந்த தேர்வை நீங்கள் எழுத உங்களை தூண்டியது என்ன, உங்களுக்கு ஊக்கமாக இருந்த விஷயங்கள் என்ன, அதனை பற்றி முதல்ல சொல்லுங்க. மேம், என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கடலூர். கடலூர்ல 2004 சுனாமி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சுனாமி அப்போ கிட்டத்தட்ட 500 இறந்து போயிருப்பாங்க. அப்ப எங்க டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா இருந்தவர் மிஸ்டர் ககன்தீப் சிங் பேடி. அவரு பண்ண அந்த ஒர்க்கை பார்த்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு பூரிச்சு போய், சார் எப்ப வருவாரு, சார் எப்ப ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் தருவாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்து ஒரு இம்பாக்ட் இருந்தது. நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா முன்னாடி போய் நம்ம லீடர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் சின்ன வயசுல இருந்தே வந்துச்சு. சார் சொன்ன மாதிரி எனக்கும் சைல்ட்ஹுட் இன்ட்ரெஸ்ட் தான். நான் எது படித்தாலும் அந்த வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் ஆங்கிள் தான் படிப்பேன். நியூஸ் பேப்பர் படித்தாலும் ஓகே, ஏதாவது கண்ட்ரிஸ் இதில் வந்தாலும் ஓ அப்படின்னு, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்கு, கேபிட்டல்ஸ் இது இருக்குன்னு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பேஷனும் நம்ம சைல்ட்ஹுட்ல பில்டப் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து நாளைக்கு நம்ம இதை படிக்கணும், நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு தூண்டுறது வந்து சின்ன வயசுல இருந்தே நமக்கு அந்த ஏற்பட்ட அந்த பேஷன் தான். அதனாலதான் மோஸ்ட்லி என்னால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. இது வந்து இப்ப ஸ்கூல் போற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க இப்பயே முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க படிக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு சொசைட்டி ஆங்கிள், ஒரு சிவில் சர்வீசஸ் ஆங்கிள், ஓகே இது எப்படி நம்ம சொசைட்டியை மாத்தலாம் அப்படின்னு அவங்க படிச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம வளர்ந்த யூத் அவங்களும் வந்து இது ஒரு நல்ல ஜாப் ஆப்ஷன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாப் ஆப்ஷன்.
நீங்க இந்தியாக்கு என்ன சேஞ்ச் நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, எந்த செக்டர்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்றத நீங்க அருமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. அப்படிதான் நான் இதை நினைக்கிறேன். அதனால இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப பாப்புலரான சர்வீஸ், எல்லாரும் இது பண்ணலாம். எனக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா மிஸ்டர் ககன்தீப் சிங் பேடி, அவரை மாதிரி நான் ஆகணும். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப அவங்கள பார்த்துதான் நான் மோட்டிவேட் ஆனேன். சார் சொல்லியிருப்பாரு குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தா எல்லாருக்கும் மோட்டிவேட் ஆகுங்க. அந்த மாதிரி எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க இந்த எக்ஸாம் ரொம்ப அட்டெம்ப்ட் ஒரு வருஷமும் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் காலேஜ் படிக்கிறப்பதான் அவங்க கிளியர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூல கிளியர் பண்ணாங்க. எனக்கு அப்பயே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எப்படி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் தேவைப்படும், எவ்வளவு பர்சிவியரன்ஸ் தேவைப்படும். ஏன்னா அது ஒரு வருஷம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்க அந்த லைன்ல இருக்கிறவங்களாலதான் கடைசியில சர்வீஸ் வாங்க முடியும் அப்படின்றத எங்க அம்மா பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த போட்டிக்கு நான் மன அளவுல முன்னாடியே தயாராயிட்டேன். ஸோ இது பேஷனும் இருக்கிறதுனால அம்மா பார்த்து இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஃபோக்கஸ்டா அந்த ஃபோக்கஸா அந்த சிங்கிள் ஃபோக்கஸா அதை ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுக்கு அடுத்து வரவங்களும் வீட்டில் ரோல் மாடல் இல்லாட்டியும் நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் ரோல் மாடல் இருக்காங்க. ககன்தீப் சிங் பேடி இருக்காரு, நானும் ஃபியூச்சர்ல ஒரு ரோல் மாடல் ஆகணும்ன்றது எனக்கும் ஆசை. நான் அவரு இருக்கிறப்ப நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன். ஸோ என்ன பார்த்தோம் அந்த மாதிரி பிள்ளைங்க வந்தா நான் சொசைட்டியை முன்னேறுன்றது தான் என்னோட ஆசை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நாங்களே அதை சொல்லணும்னு இருந்தேன். நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ரோல் மாடலாக இருக்கணும்னு, இன்ஸ்பிரேஷனல் ரோல் மாடலாக நம்ம எல்லாருமே ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து எப்படி இந்த போட்டி தேர்வுக்கு நீங்கள் தயாரானீங்க? ஏன்னா இந்த மாதிரியான நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல மாணவர்களை சென்று சேரும். எப்படி தயாரானீங்க, எப்படி தயார் செய்து கொண்டீர்கள்? ஃபர்ஸ்ட் நம்ம ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு கேமா இருந்தாலும் அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். அந்த ரூல்ஸை தெரிஞ்சுட்டு மற்ற எல்லார் விடையும் அந்த கேமை நல்லபடியா விளையாடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸாம்னா என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸாம்னா என்ன, என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு அப்படின்ற அவேர்னஸ் வந்து தெரியணும். அது இப்ப வந்து இன்டர்நெட்ல எல்லா இடத்துலயும் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, ஈஸியா நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு போகணும். இப்ப இருக்கு மூணு ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த மூணு ஸ்டேஜஸ்க்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணு விதமான ப்ரிப்பரேஷன் இருக்கு. மூணு விதமான ப்ரிப்பரேஷனுக்கும் சோர்சஸ் வந்து இன்டர்நெட்லயே இருக்கு. புக்ஸும் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடோட குவாலிட்டியான புக்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா படிக்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட ஹிஸ்டரி புக்க நார்த் இந்தியா ஹிந்திக்கார பசங்க கூட தமிழ்நாடு ஸ்டேட் புக் சொல்லி கேட்டு படிப்பாங்க. அந்த மாதிரி தரமான புக் வந்து நம்ம கவர்மெண்ட் வச்சிருக்கு. அந்த புக்ஸை நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லா குடும்பத்திலயும் இருக்கும். நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்ததுனால எனக்கு அந்த காலேஜ் முடிச்சதும் வேலைக்கு போகணும் அந்த ப்ரெஷர் எல்லாமே இருந்தது. இதனால எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்னு ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டியில ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு கிரீன்வேஸ் ரோட்ல. அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. நான் அங்க இருந்து படிச்சேன். அங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, டேலண்ட் எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாம்ல நீங்க நல்லபடியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு பண்ணுது. அங்க இருந்து நீங்க படிக்கிறதுக்கான ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கு, அங்க கிரீனரி அந்த மாதிரி ரொம்ப அழகான இன்ஸ்டிடியூட் அது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இந்த நாலேஜ் எல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு. பிளஸ் எங்களை மாதிரி ஆபீசர்ஸும் வந்து இதை நாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அப்படி ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருமே இது பண்ணணும். கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நானு, நான் தமிழ் மீடியம் வந்திருக்கேன், அது எதுவுமே வந்து யூபிஎஸ்சிக்கு தெரியாது. யூபிஎஸ்சிக்கு நம்ம வெறும் ஒரு நம்பர் மட்டும்தான். இந்த நம்பர் மெட்ரிகுலேஷன்ல படிச்சாங்களா இல்ல சிபிஎஸ்சில படிச்சாங்களா அவங்களுக்கு தெரியாது. அந்த நம்பரோட ஹார்ட் ஒர்க் வந்து அவங்க பேப்பர்ல தெரியும். அதுதான் வந்துட்டு கடைசியில எல்லாருக்குமே பலன் தரும். ஸோ நம்ம வந்து அது எதுவுமே நம்மள பின்னாடி பிடிச்சு வைக்க கூடாது. நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் தாண்டி நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கணும். இப்ப வந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் இங்கிலீஷ்ல இருந்தாலுமே தமிழ் பசங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம தமிழ்ல தான் யோசிப்போம் மைண்ட்ல, ஓகே இது என்ன க்வெஸ்சன் சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு இங்கிலீஷ் ஒரு தடையே கிடையாது. நம்ம நாலேஜ் தான் முக்கியம். நம்ம நாலேஜ் அந்த திங்கிங் அங்க ஆபீசர் நம்ம காமராஜர் எப்படி அவரு பண்ண பப்ளிக் சர்வீஸை விட யாரும் சிறப்பா பண்ணிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அவர் ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு நம்ம பண்ணணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. மாணவர்களுக்கு ஒரு செய்தியா நீங்க சொல்ல விரும்புறது என்ன? மொழி ஒரு பிரச்சனையா இல்லாம இருக்கிறதுக்கு மாணவர்கள் எப்படி தங்களை தயார் பண்ணிக்கணும், அந்த ஒரு முக்கிய செய்தியை நீங்க சொல்லுங்க.
மொழின்றது நம்ம ஃபர்ஸ்ட் மொழி, அதோட நிறுத்திட்டு அதனால எந்த காம்ப்ளெக்ஸும் நம்ம வச்சுக்க கூடாது. இங்கிலீஷ் தெரிஞ்சு இந்த பசங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு நல்லா எழுதுவாங்க அப்படின்னா அப்படின்ற பட்சத்துல சரி அவங்க 2 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா நம்ம 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிப்போம், நம்ம எங்கெல்லாம் எஃபர்ட் போடணுமோ அங்க எஃபர்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டா படிச்சா கன்ஃபார்மா வந்துட்டு அவங்க எல்லாமே கிராஸ் பண்ணி போகலாம். இருந்தாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல தமிழ் மீடியம் பசங்களுக்கு எட்ஜ் இருக்கு. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க பேப்பர்ல கொண்டு வரப்ப மற்றவங்களை விட அது ரொம்ப நல்லபடியா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த போட்டியை எடுத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்கு மாணவர்களுக்கு, அந்த தடைகளை அவங்க எப்படி தாண்டி வரணும், அந்த மென்டலா ஒரு சில தடைகள் இருக்கணும் இல்லையா, அதை எப்படி அவங்க தாண்டி வரணும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல வந்துட்டு நம்ம பிசிக்கலா படிக்கிறத விட மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகம். வயசாகுது, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் பசங்களுக்கு வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ரொம்ப நிறைய ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அவங்க படிக்கிறது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டல் ப்ரெஷர்ஸுமே இருக்கும். அதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களாலையும் சாதிக்க முடியும், அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். எங்க அப்பா அம்மா அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன் இந்த மாதிரி ரொம்ப நல்ல எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு. அந்த மாதிரி இப்ப நான் பேசுறத பார்த்து பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க பிள்ளைங்களை நம்பி சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், 2 அட்டெம்ப்ட்ல கடவுளோட அனுகிரகத்துல எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா பேரண்ட்ஸோட சப்போர்ட் கான்ஸ்டன்டா இருந்தா கண்டிப்பா வந்து எல்லாரையாலையுமே கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். பொண்ணுங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்றத இந்த இதை தவிர்த்து பொண்ணுங்களுக்கு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத அவங்க மனசுல பதிஞ்சிட்டாலே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பல மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நிலையத்தில் சார், அவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடுனுடைய டெக்ஸ்ட் புக்ஸை பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதை பற்றி தான் நீங்களுமே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இதற்கான நூலகங்கள்லாம் இருக்கா? ஏன்னா நமக்கு அரசு வந்து இலவசமாக கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது, அங்கே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் மாணவர்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க? லைப்ரரியில் இப்போ இங்கிலீஷ் புக்கு, ஸ்டாண்டர்ட் புக் எல்லாமே இருக்குது. தவிர இப்போ தமிழாக்கம் பண்ண எல்லா புத்தகமே நம்ம லைப்ரரியில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க சொன்ன இன்ஸ்டியூட்டு, நானும் அதே இன்ஸ்டியூட்டு தான் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நூலகங்கள் எல்லாத்துக்கும் இந்த புக்கு போய் சேருது. மாணவர்கள் நிறைய பேர் வந்து புக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதான் ஆல்ரெடி சொன்னேன் நான், டிபிஐ உலகத்தில் வந்து அந்த புத்தகம் கிடைக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மாவட்ட லைப்ரரிக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கேயும் இந்த புக்கு கிடைக்கும். சப்போஸ் யாரும் ட்ராவல் பண்ணி வர முடியாது அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன்லேயே நிறைய இப்போ ரிசோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு இப்போ மெட்டீரியலுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா எந்த மெட்டீரியல் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பிரச்சனை. இப்போ சரியான மெட்டீரியல், அருமையான ஒரு இப்போ புத்தகம், ஒரு 10 புத்தகம் இருக்கணும். 10 புத்தகத்தையும் படிக்கிறதா, 2 புத்தகத்தை படிக்கிறதா அப்படின்னா 2 புத்தகம் தான் படிக்கணும். ஆனால் 10 புத்தகத்தை படித்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, இட்ஸ் எ டைம் வேஸ்ட். இதில் தான் வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க், சிவில் சர்வீஸை பொறுத்தளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் என்ன, 10 புத்தகத்தில் பெஸ்ட் புக்கு 2 புக்கு ஏது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பர்ஸ் இப்போ நம்ம ஐஸ்வர்யா பேசுன மாதிரி ஒரு 10 பேரோட லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஒரே மாதிரி புக்கை சொல்லியிருக்காங்களோ அப்போனா அது எல்லாமே சூப்பர் புக்கு முடிஞ்சுதா. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் அதே மாதிரி சூப்பர் புக்கை மட்டும் தான் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டார் ரேட்டிங் மாதிரி போட்டு, ஸ்டார் ரேட்டிங் இதை மட்டும் தான். அது மட்டும் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு பேசிக் ஸ்டடி. இப்போ அவங்க சொன்னாங்களா இவ்வளவு கஷ்டப்படணும், இவ்வளவு எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம இறங்க போறோம். அப்போ அந்த விருப்ப பாடங்களை எப்படி தேர்வு பண்றது? இப்போ என்னென்ன பாடங்களை தேர்வு பண்ணணும்னு இருக்கு? ஒரு அறிவியல் படித்த மாணவராக இருக்கலாம், ஆனால் அந்த சிவில் சர்வீஸுக்குள்ள நுழையணும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கு பாட தேர்வு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த தேர்வை எப்படி செய்யணும்? இல்லை அதை வந்து இப்போ 500 மார்க் தான். இன்ஃபேக்ட் பழைய காலத்தில் வந்து இப்போ நாங்கள் படிக்கிற 2 ஆப்ஷன் கேட்கணும் நினச்சேன். அந்த பிரிவுகளுக்கு எப்படி மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க? இப்போ மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரிலிமினரி வந்து ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான், பட் மெயினு தான் உங்களுக்கு வந்து மொத்தம் 9 பேப்பர் இருக்குது. 9 பேப்பரில் வந்து பேப்பர் 1 வந்து தமிழ், அதாவது நம்மளுடைய தாய்மொழி, அப்புறம் ஆங்கிலம். இது ரெண்டு 300 மதிப்பெண்கள் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டும் வந்து குவாலிஃபைங், நீங்கள் கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும், அது கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். இதை பாஸ் பண்ணால் தான் உங்களுடைய மற்ற பேப்பர்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பேப்பர் எங்கே ப்ளே ஆகும்னா, இந்த கம்பல்சரி பேப்பர் ரெண்டும், சப்போஸ் 2 பேர் ஒரு டை ஆகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரே மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோ, இவ்வளோ பேர் படிக்கையில் ஒரே மார்க் நிச்சயம் வருவாங்க. ஏன்னா இந்த டாப் மோஸ்ட் ஸ்கோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே 810, 850, 810 முடிஞ்சிடும். அப்போ ஒரே மாதிரி ஸ்கோர் வரையில் இதில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா யூ வில் பி புட் அஹெட் ஆஃப் அதர்ஸ் ரேங்கிங்கில், பிரச்சனையில். அதெல்லாம் லிஸ்ட் இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இது, இந்த ரெண்டு முடிக்கணும், 300 ஜஸ்ட் குவாலிஃபைங். அப்புறம் ஒரு எஸ்ஏ 250 மார்க்ஸ். இப்போ இந்த எஸ்ஏலேருந்து ஆரம்பித்து ஜிஎஸ் 4 பேப்பர், ஜிகே 4 பேப்பர் இருக்குது, 4 பேப்பர் வந்து 1000 மதிப்பெண்கள்.
இப்போ 1250 ஆச்சுது. அப்புறம் தான் ஆப்ஷனல், ஆப்ஷனல் ஒரே சப்ஜெக்ட் ரெண்டு பேப்பர். இப்போ அந்த ஆப்ஷனல் ரெண்டு பேப்பர் எப்படின்னா, நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட், நீங்கள் படித்த சப்ஜெக்டாக இல்லை எந்த சப்ஜெக்ட்னாலும் எடுக்கலாம். மொத்தம் 26 சப்ஜெக்ட் இருக்குது. அது போக லிட்ரேச்சரும் அவ்வளோ லிட்ரேச்சர் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரே ஒன்று, ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கலாம், இல்லை தமிழ் லிட்ரேச்சர் இருக்கலாம், உங்களுக்கு படிச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அல்லது சப்ஜெக்ட், நான் அக்ரி படிச்சிருந்தேன், இப்போ ஒருத்தவங்க மெடிக்கல் படிச்சிருக்காங்க மெடிசன் எடுக்கலாம், இல்லை சோசியாலஜி. பட் எனிபடி கேன் டேக் எனி சப்ஜெக்ட். இதில் என்ன பிரச்சனைனா, பேஷன் போய் ஒரு புக் எடுத்துருவாங்க, அப்புறம் பார்த்தா அது வந்து பயங்கரமாக செல்லுபடி ஆகாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 சப்ஜெக்ட் நல்லா ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள், சோசியாலஜி நல்லா போடும், ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, இது மாதிரி ஒரு 5-6 சப்ஜெக்ட் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய அனலைசிஸே ஆன்லைனில் இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் மக்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. அப்போ சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குன்னா, அந்த ஸ்டாண்டர்ட் புக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட், இது ரெண்டும் சேர்ந்து மிங்கிள் ஆகணும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சப்ஜெக்ட். ஏன் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம படித்த சப்ஜெக்டை தாண்டி இன்னொரு சப்ஜெக்ட் பிடிக்குது அப்படின்னா, சக்ஸஸ் ரேட்டே பார்க்கணும். அந்த சப்ஜெக்டை ஒரு நாள் படிக்க போகிறதில்ல, 2 வருஷம் இல்லை 3 வருஷம் படிக்கணும். அப்போ நம்ம அந்த கண்டினியூஸாக படிக்கக்கூடிய ஒரு பேஷன் மட்டும் இருந்தால் மட்டும்தான், அந்த பேஷனை தாண்டி நமக்கு ஒரு சில விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த புக்கை, அதே புக்கை படிக்க முடியும். இல்லைன்னா சீன் ஆயிரும், அப்படி இருக்கக்கூடாது. எவரி டே யூ ஆர் டேக்கிங் த புக், யூ ஷுட் ஃபீல் வெரி, யூனோ, வெரி குட். அந்த ஒரு பேஷன் கண்டிப்பாக இருக்கணும் த்ரூ அவுட் தி ஸ்டடி. இப்போ நார்மலாக இன்னொரு கேள்வி நீ கேட்கவே சொல்ல வரேன், நிறைய பேருக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். சில பேர் 16 மணி நேரம் படிக்கிறாங்க, சில பேர் 24 மணி நேரம் படிக்கிறாங்க. அதெல்லாம் இம்பாசிபிள். என்ன பொறுத்தளவுக்கு 8-10 மணி நேரம் டெய்லி படிக்கணும். இது முழுமையாக தேர்வுக்கு தயார் செய்கிறவங்க. ஆமாம், முழுமையாக தயாரிக்கிறவங்க இறங்கியாச்சுன்னா 8-10 மணி நேரம் படிக்கணும். பிரேக் விட்டு படிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா, கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மெமரி வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து ஏறும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு 45 நிமிஷம், 50 நிமிஷம், 1 மணி நேரத்தில் வந்து டவுன் ஆயிரும். நம்ம நினைக்கிற 3 மணி நேரம் தொடர்ந்து படிக்கிறோம், 3 மணி நேரம் தொடர்ந்து படிக்கல வந்து உங்களுடைய ஞாபக சக்தி வந்து ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு பிரேக். இட்ஸ் இன்டர்மிட்டன்ட் ஸ்டடி வில் மேக் அ பிக் இம்பாக்ட். தொடர்ந்து பேசுவோம். ஐஸ்வர்யா, உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் ஏற்கனவே ஐஆர்ஏஎஸ்க்கு தேர்வாகி இப்போ ஐஏஎஸ்க்கு தேர்வு பெற்றிருக்கீங்க. இது மாதிரி பல அட்டெம்ப்ட்ஸ் பண்ண வேண்டிய மாணவர்கள் ஊக்கம் குறையாமல் எழுதி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இறுதியாக ஒரு செய்தியாக சொல்லுங்களேன். எஸ் மேம், இந்த அட்டெம்ப்ட்ங்கிறது நம்மளோட ட்ரை மட்டும்தான் இது. ஸோ இந்த அட்டெம்ப்ட்னால வந்து உங்க டேலண்ட் கம்மி, உங்க டேலண்ட் அதிகம் அப்படிலாம் கிடையாது. இந்த எக்ஸாம் பேஷனோட ஹார்ட் ஒர்க் கூட எழுத வரவங்க எப்படியும் ஐஏஎஸ் ஆயிடுவீங்க. அது இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஆகிறோமா, ஃபோர்த் எப்படியும் ஐஏஎஸ் ஆயிடுவீங்க. நீங்க ஆன பிறகு இந்த டைம் வந்து உங்களுக்கு அவ்வளவு சிக்னிபிகண்டா தெரியாது, ஆனா போறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது. 3 அட்டெம்ப்ட் எழுதிட்டு என்னால முடியலன்னு போயிடக்கூடாது, ஏன்னா நீங்க 4வது அட்டெம்ப்ட்ல ஐஏஎஸ் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா, எனக்கு தெரியும் ஒரு அக்கா 4 அட்டெம்ப்ட்லயும் இன்டர்வியூ போயிட்டு அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, ஆனா 5th அட்டெம்ப்ட்ல வந்துட்டு அவங்க ஐஏஎஸ் ஆகி தமிழ்நாடுக்கே வந்தாங்க. ஸோ அதனால விடாம முயற்சி பண்ணா மட்டும்தான் இது கிடைக்கும். இது நம்ம யூத்ல கொஞ்சம் வருஷம் போகும் தான், ஆனா இது எல்லாமே சொசைட்டிக்கு நல்லது. பின்னாடி நம்ம லைஃப்மே நல்லா இருக்கும், சொசைட்டிக்கு நம்மளால நிறைய பண்ண முடியுன்றத உணர்ந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரொம்ப நல்ல செய்தியை மாணவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸ்கைப்பில் இணைந்து மிக்க மிக்க நன்றி ஐஸ்வர்யா. இப்போ இந்த மாணவர்கள் வந்து அட்டெம்ப்ட் பற்றிலாம் பேசினாங்க இல்லையா, அவங்க இந்த நேர்முக தேர்வுக்கு எப்படி தயாராகணும், அப்புறம் தங்களுடைய திறமைகளை எப்படி வளர்த்துக்கணும், எப்படி ஒரு சுய மதிப்பீடை அவங்க எப்படி செஞ்சுக்கணும்? அதாவது ஸ்வாட் அனலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து சுய மதிப்பீடு, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். அது பேசிக்காக நமக்கு தெரியும், நம்ம என்ன சொன்ன மாதிரி அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக எங்கே சரி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய த்ரெட்டை சரி பண்ணணும், லிட்டில் பிட்டாக தான் இருக்கும். பட் அந்த வீக்னஸ் வந்து நம்மகிட்ட உள்ளே இருக்கும், அதுதான் பெரிய ஒரு தப்பு. நம்மளே வந்து நம்ம வீக்னஸாக இருப்போம், ஒரு லேசியாக இருப்போம், பயங்கரமாக தூங்குற ஆளாக இருப்போம், எதையுமே போஸ்ட்போன் பண்ணுற ஆளாக இருப்போம். இதை நம்ம எப்படி நேச்சர் அப்படிங்கிற நம்ம சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. இது ஒரு பார்ட். இந்த இதை தாண்டி நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, ப்ரிப்பரேஷனில் எஸ்பெஷலி ஃபார் இன்டர்வியூ. நிறைய இப்போ ஐஸ்வர்யா சொன்னாங்க இது 3 ஸ்டேஜாக படிக்கணும்னு. இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அன்றைக்கே இன்டர்வியூ ரெடி. அந்த நீங்கள் என்ன படிக்கீங்களோ த்ரூ அவுட் த்ரூ ப்ரிப்பரேஷன், அது இன்டர்வியூ என்றைக்கா ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். அதனால் தொடர்ந்து வந்து நம்ம இன்டர்வியூக்குன்னு தனி ப்ரிப்பரேஷனே கிடையாது. எங்கே ஃபேக்ட் படிக்கிறோம், எங்கே வந்து உன் டீப் சப்ஜெக்ட் படிக்கிறோம், அனலைசிஸ் பண்ணுறோம், எல்லாமே சேர்த்து சேர்த்து தான் படிச்சுட்டு வரணும். கடைசியில் சின்ன சின்ன பாக்கெட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்கல,
ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சயின்ஸு எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கண்டிப்பாக அனலிக்கல் ஒரு கேள்வி வருதோ அந்த கேள்விக்கு எல்லாமே பாக்கெட்லேருந்து வரும் இல்லையா, அதாவது கம்ப்யூட்டரில் வந்து ஒவ்வொரு ஃபோல்டராக போட்டிருப்போம், ஒரு சர்ச் பண்ணோடனே எல்லா வேர்டும் டக் டக் டக்னு உழும் பாருங்களேன், அதே மாதிரி நம்ம மெமரி பாக்கெட் பிரெயின், இட்ஸ் அ பிரெயின் பேங்க். ஸோ ஐ ஹாவ் ஒரு இதே இருக்க ஒரு எபிசோட் வச்சுருக்கேன், தட்ஸ் கால்டு பிரெயின் பேங்க். அங்கே நம்ம சேர்த்து வச்சிருக்க போகிறோம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம், கேள்வி கேட்டோன்னே டக் டக் டக்னு வந்து சேர்ந்துடும். ரொம்ப முக்கியம் கான்வர்சேஷன் ஸ்கில், அதை அழகாக வளர்க்கணும், அழகாக பேசணும். அது வளர்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எப்படி நம்ம படிக்கணும், எப்படி லிசன் பண்ணணும், நம்ம நண்பர்கள்ட்ட பேசுகிறது ஒரு முக்கியமான விஷயம். ரேடியோ கேட்டோம், நண்பர்கள்ட்டையும் தங்குதடையின்றி ஆங்கிலத்தில் பேச பழகணும். தப்பாக பேசணும் பரவாயில்ல, தப்பாக தான் ஆரம்பிக்கும், ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க, சங்கோச்சம் இருக்கக்கூடாது. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம், அதனால் நிறைவாக குடிமை பணி தேர்வு 2020 எடுத்துக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு நிறைவாக உங்களோட செய்தி. இனிமே எடுக்க போகிறப்ப பசங்களுக்காக, அதான் வந்து இப்போ இந்த கொரோனா டைமில் நமக்கு ரொம்ப லேட் ஆகுது, இவ்வளோ ஒரு காலம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு நினைக்க தேவையில்லை. நீங்கள் கடினமாக நிச்சயம் உழையுங்க, உங்கள் உழைப்பு வீணாகவே செய்யாது, இது வந்து எனர்ஜி. நான் எல்லா மாணவர்களோட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணனே எனக்கு ஐஏஎஸ் கிடைக்கலையே, வேறு சர்வீஸும் கிடைக்கலையா, வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு இடத்திற்கு போவதற்கு உங்கள் உழைப்பு கண்டிப்பாக பயன்பெறும். அது மட்டும் இல்லை, இந்த உழைப்பு நான் சொன்ன மாதிரி இசி ஸ்கோல் டு எம்சி ஸ்கொயர், நம்ம ஐன்ஸ்டீன் தியரி மாதிரி தான், புட் ஆன் ஆர் ஆல் யுவர் எனர்ஜி ஒன் ஃபைன் டே ஒன் ஆர் அதர் ஃபார்ம், இதோ இந்த ரூபத்திலையோ அல்லது வேறு ரூபத்திலையோ உங்கள் வெற்றி உங்களுக்கே வரும். எனவே நம்ம வந்து நேர்மறையாக சிந்திக்கணும், நேர்மறையாக ஒர்க் பண்ணணும், அந்த நேர்மறை எல்லா அவுட்புட்டும் வெற்றி ரூபத்தில் ஏதாவது ரூபத்தில் அந்த இளைஞனையோ அந்த யுவதியோ வந்து அடையும். அருமையாக சொன்னீர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த பலருக்கும் இந்த நிகழ்ச்சி உபயோகமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.